ஹாய், ரெட்மி இன்டீரியர்ஸ். இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா, கீழ்கட்டளை சொல்லி சென்னை ஏரியாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3BH இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூமில் வார்ட்ரோப், லாஃப்ட்டு, ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி, ஷோகேஸு, தென் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வித்து பூஜா பண்ணியிருக்கோம். நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா பூஜா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாம் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துட்டு இங்கே வெயிட் ஃபுல்லாகவே ஒயிட் வித் டீ கலரில் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்சர் குவாலிட்டிங்க பாருங்கள். அப்படியே நம்ம ஃபுல் ஹால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். எல்லாம் மேலே வரையுமே நம்ம பேனலிங் பண்ணி ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் வருது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். வயரே தெரியாமல் அளவுக்கு நமக்கு என்ன எல்லாமே இன்பில்டாக உள்ளே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இங்கே சோஃபா வரதுனால நம்ம ஃப்ரண்ட் வீக் கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த சைடில் லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே சேர் போடு, ஒயிட் சேர் போடும்போது லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே குவாட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வால் பேனலிங் பண்ணியிருக்கும் பாருங்கள். வால் தெரியாமல் இருக்கிற வேண்டி இந்த விண்டோ மட்டும் ஹைலைட்டாக தெரியுது. நம்ம அந்த விண்டோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வால் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் இங்கேயும் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒயிட்டில் இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி மெட்டீரியலுங்க பாருங்கள். தாராளமாக வெயிட் லோடு தாங்குங்க. அப்படியே பூஜா பாருங்கள். பூஜாவில் அதே சிஎன்சி கட்டிங் கொடுத்துருக்கோம். ஒரு பீகா டிசைனில் அழகாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சின்ன சின்ன பெல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ளே வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு ஒயிட் கலரும், ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உடன் தீம் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ட்ரா, ரெண்டு சைடு ட்ரா கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது அப்படியே ஃப்ரண்ட் இந்த வியூவில் பார்க்கும்போது பூஜா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஷோகேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது கம்ப்ளீட்டாகவே ஏன்னா இல்லைன்னா பேக் சைடு வந்து பிளெயினாக இருக்குங்க. ஸோ அந்த பிளெயினை ஆகாமல் இருக்க வேண்டியதாக நம்ம வந்து ஓப்பன் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு ஜிக்ஜாக் டிசைனில் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எங்கேயுமே ஒயர் தெரியாமல் அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது டோட்டலாக 2 ஃபீட்டு, ஒரு 1 ஃபீட்டுக்கும் பூஜாவும், ஒரு 1 ஃபீட்டுக்கும் வந்து ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு கண்டினியூட்டியாக அப்படியே ஃபுல் அண்ட் உட்டனில் அடி இறங்கி மேலே மட்டும் அந்த ஹேங்கிங் லைட்ஸ் இடத்துல மட்டும் ஒரு ஒயிட் கலர் தீம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் ஒயிட் கலர் பல்ப்ஸ் ஹேங்கிங் லைட்ஸ் தொங்கிட்டுருக்கோம். அப்படியே அந்த அங்கங்கே ஒயிட் கலர் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். குவாட்ஸு ஒயிட் கொடுக்கனால பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படியே கிச்சன் பாருங்கள். லெஃப்ட் சைட் கிச்சனு, ரைட் சைட் டிவி. டிவின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். பேனலிங் சீட் வந்து வால் ஃபுல் அண்ட் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வால் கவர் பண்ணிவிட்டு எல்லாமே ஓப்பன் செல்ஃப், எங்கேயுமே டோர் போடலை. கீழே மட்டும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். பின்னாடி ஸ்டிப்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். வால் ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக வரும்போது ரொம்ப லக்ஸரியாக இருக்குது பாருங்கள். டிவியும் பார்த்தீங்கன்னா டிவி வால் பேனலிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். அது பேக் சைடு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் லூவர்ஸு, ஃப்ரண்ட்டு ஒயிட் கலரில் ஷீட் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம டிவி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ தாராளமாக ஒரு 4 இன்ச் ஸ்க்ரூ நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா தாராளமாக தாங்குங்க, ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே டோர்ஸ் கொடுக்கல, எல்லாமே லாங் லாங் செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஃப்ளவர் பாட்ஸ், அந்த மாதிரி இது எனி திங் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலுக்கு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுக்குமே. எங்கேயுமே கிளாஸ் கொடுப்பாங்க, கிளாஸ் வேண்டாம், சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்ஸ்லேயே நம்ம கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த வாலில் அவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே இங்கே டைனிங் ஏரியா, இங்கே சோஃபா வந்துடும், எல் டேபிள் சோஃபா வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை சேர் போட்டு உட்கார மாதிரி லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே டைனிங் டேபிள் வரும், சின்னதாக டைனிங் டேபிள் போடணும் இருக்காங்க. இங்கே ரெண்டு சேர் போடும்போது வால் கரையாகுங்க. ஸோ அதை அந்த கரை இது ஆகாமல் இருக்க வேண்டி நம்ம பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த வே போதும் உங்களுக்கு, 3 ஃபீட் இருக்குது இந்த வே. ஒரு சைட் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு ஒரு சைட் பூஜாவும் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே லாஃப்ட்டு பூஜை கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம பேனலிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே உட்டன் தீமில் பாருங்கள், அப்படியே ஒரு பேனலிங் பண்ணி கிச்சன் ரூமே அழகாக இருக்குங்க பாருங்கள். ஃபுல் வியூ பாருங்கள்,
kitchen and the wooden theme with white la black handles kudukumbodhu romba super ah irukenga adhe black la chimney or side la showcase wall unit kuduthirukom adhalayum pathinga showcase glass kudupom ingeyum glass kuduthirukom ena door kudukumbodhu neenga open pannumbodhu edikkunga so adanalada inge glasses kuduthirukom sliding option kuduthirukom showcase madhiri மேலே அப்படி லாஃப்ட் எல்லாமே உட்டன் கலரில் ஃப்ரேம்ஸ் கொடுத்து டோர் மட்டும் ஒயிட்டில் கொடுத்து அந்த டோரில் ஹேண்டில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர்ஸ் அதுதான் ஹைலைட்டாக இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு ஹைட்ராலிக் எல்லா இடத்துலையுமே நான் ஹேண்டில் கொடுத்து நல்லா இருக்காது சில இடத்துல நம்ம நாப்ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் கொடுக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஓவன் கிரைண்டர் மிக்ஸி வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு செப்பரேட்டாக ஒரு பாட்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே குவாட்ஸ் போட்டிருக்கு மேக்ஸிமம் இந்த கிரானைட் போடுறது அவுட் ஆஃப் ஸ்டைல் போயிடுச்சுங்க இப்போ வந்து குவாட்ஸ் அந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் கிச்சன் பிரைட்னஸ் ஜி ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டேண்டம் பாட்ஸ் கொடுத்துருக்கோம் மொத்தம் 4 டேண்டம் பாட்ஸ் கொடுத்துருக்கோம் 2 விக்க பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் இந்த சைடில் டபுள் டேண்டம் பாக்ஸு கட்லரி ட்ரே கொடுத்துருக்கோம் இங்கே சிலிண்டர் வருதுங்க அதனால் நான் எப்போவுமே ரைட் சைடு சிலிண்டர் வரும் லெஃப்ட் சைடில் டேண்டம் பாக்ஸ் கொடுப்போம் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் சிம்னி பக்கத்தில் ஒரு ஸ்லைடிங் இங்கே ஒரு இங்கே க்ராசரி வைக்கிறதுக்கு வேண்டி இங்கே ஒரு கிளாஸ் ஸ்டோவ் கொடுத்துருக்கோம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே டோர்ஸாக கொடுக்கும்போது அந்த வியூ கொஞ்சம் கம்மியாயிருங்க பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து சில இடத்துல கிளாஸஸும் சில இடத்துல டோர்ஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு டின்டர் கிளாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது அப்படி கீழே வந்து பாட்டமில் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம கீழே கிளாஸ் கொடுக்க முடியாது ஏன்னா போயிட்டு வர வேனால் கிளாஸ் போட்டால் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம டாப்பு மட்டும் கிளாஸ் போட்டிருக்கோம் பாட்டம் பார்த்திங்கன்னா டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் கிச்சன் ரொம்ப இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட் வித்து டீ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது கிச்சனு ஃபுல் வியூ பாருங்கள் கொஞ்சம் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நமக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் நம்ம ஹேண்டில் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பீகாக் வித் கோல்டன் கலரில் அந்த பெல்ஸும் பாருங்கள் அழகாக சின்னதாக இருக்குது பாருங்கள் ஸோ அந்த இந்த டோர் ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து சிஎன்சி கட்டிங் சொல்லுவாங்க நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லை கிளாஸஸ் போடலாம் போஸ்டர் போடலாம் பூஜா பெல்ஸ் மட்டும் வர மாதிரி போடலாம் இல்லை டோராவை போடலாம் ஓகேங்களா எல்லாமே கஸ்டமைஸ் தான் அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் அப்படியே மேலே லாஃப் பண்ணியிருக்கோம் அப்படிங்க ஒரு வாட்ரோப் டூ டோர் வாட்ரோப்பு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் பார்டர்ஸ் கொடுத்து ஒயிட்டில் டோர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஹேண்டில் பார்த்தா யூனிக்காக இருக்கும் பாருங்கள் பிளாக் கலரில் கொடுக்கும்போது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தாங்க புக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே சின்னதாக ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்து மேலே ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் கொடுத்து ஏன்னா பில்லோ பெட்ஷீட் வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுக்கு வேண்டி ஓப்பன் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஹேங்கிங் நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கோங்க ஹேங்கர் மாட்டினோம்னா நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த ப்ரப்போஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் மெயின் திங் கலர்ஸ் தான் அந்த கலர்ஸ் நம்ம எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வீடு அழகாக காமிக்கும் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மெயின்டைன் நம்ம பண்ணுவோம் நல்லாயிருக்குங்க பார்க்க பார்க்க நல்லாயிருக்கும்